எஃப்னோ தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இன்று 23ஆம் திகதி 2ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு. உலக சுகாதார ஸ்தாபனத்திடமிருந்து 6 சான்றிதழ் பெற்ற ஜிஎம்ஏ ஒழிக்கப்படாத 8 ராகித வேதனை. சுகாதார அமைச்சராக தான் பதவி வகித்த காலத்தில் 6 நோய்களை நாட்டிலிருந்து முற்றாக ஒழிக்க முடிந்ததாகவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தை ஒழிக்க முடியாமல் போனதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன அறிவித்துள்ளார். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தை முன்னாள் ஜனாதிபதி தாங்கி பிடித்து கொண்டிருந்தது இதற்கு காரணம் என்றும் கூறியுள்ளார். நான் சுகாதார அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் மலேரியா, யானைக்கால் நோய், ரூபெல்லா நோய் மற்றும் தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவும் ஆஸ்துமா நோய் மற்றும் தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவும் எச்ஐவி எய்ட்ஸ் நோய் போன்றவற்றை நாட்டிருந்து ஒழிக்க முடிந்ததாகவும் இது சம்பந்தமாக உலக சுகாதார அமைப்பு 6 சான்றிதழ்களை எனக்கு வழங்கியுள்ளது. 6 சான்றிதழ்களை பெற்ற ஒரே அமைச்சராக நானே இருக்கின்றேன். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தை மாத்திரமே என்னால் ஒழிக்க முடியாமல் போனதாக ராஜித சேனாரத்ன குறிப்பிட்டுள்ளார். எனது தாழ்மையான கோரிக்கை நிராகரிப்பு. இதை தவிர வேறு எதையும் கூற முடியாது. சமிந்த வாஸ் உருக்கம். இலங்கை கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சு பயிற்றுவிப்பாளர் பதவியிலிருந்து விலகிய சமிந்த வாஸ் அது தொடர்பாக தமது விளக்கத்தை வழங்கியுள்ளார். தாம் தாழ்மையான கோரிக்கை ஒன்றை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தில் முன்வைத்ததாகவும் எனினும் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாகவும் இதை தவிர வேறு எதையும் கூற முடியாது. நீதி வெல்லும் என்ற விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட் அணி மேற்கிந்திய தீவுகளுக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் நிலையில் அணிக்கு வேகப்பந்து வீச்சாளராக சமிந்த வாஸ் நியமிக்கப்பட்டிருந்தார். எனினும் இறுதி தருணத்தில் அவர் தனது பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இலங்கையில் வைரஸ் தொற்றினால் மரணித்தவர்களின் எண்ணிக்கை 450 உயர்வடைந்திருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 5 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். இலங்கையும் சிரியாவையும் பிரிட்டன் நிகழ்ச்சி நிரலில் வைத்திருக்கும் வெளிவிவகார அமைச்சர் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு குரலில் கவனத்தை செலுத்துவதாக பிரிட்டன் இலங்கை தொடர்பான புதிய தீர்மானத்தை சமர்ப்பிக்கும் என்று பிரிட்டனின் வெளிவர அமைச்சர் அறிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆரம்ப அமர்வுக்கான அறிக்கை இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையும் சிரியாவையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் நிகழ்ச்சி நிறை வைத்திருக்கும் என்று தெரிவித்துள்ள டொமினிக் இலங்கையின் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு குரல் குறித்த கவனத்தை தொடர்ந்தும் தக்க வைப்பதற்காக புதிய தீர்மானத்தை சமர்ப்பிப்போம். மனித உரிமைகள் திட்டமிட்ட அடிப்படையில் மீறுபவர்களை பொறுப்பு கூறச் செய்யும் வலுவான சர்வதேச அமைப்பினை நாங்கள் விரும்புகின்றோம். மனித உரிமை பேரவை தனது பணிமையை முழுமையாக செய்ய வேண்டும் அல்லது அதன் நற்பெயர் பாதிக்கப்படும் என்று அஞ்சுகின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இன்று முதல் பணிக்கு திரும்புகின்றார் பவித்ரா. வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி குணமடைந்துள்ள சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியராட்சி இன்று முதல் மீண்டும் தனது அமைச்சல் கடமைகளை ஏற்றுக்கொள்வார் என்று தகவல் தெரிவிக்கின்றன. வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியிருந்த அமைச்சர் பவித்ரா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மல்கம் ரஞ்சித் குற்றச்சாட்டுக்கு பதில் வழங்கியுள்ள ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை ஆராய்வதற்காக ஜனாதிபதி கோதபா ராஜபக்ச நியமித்த 6 பேர் கொண்ட குழு விரிவான பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இத்தகைய பாரிய அளவிலான தேசிய பேரழிவு மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்காக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு பரிந்துரைத்ததன் பிரகாரம் பாராளுமன்ற நீதித்துறை மற்றும் சட்டமாதிபர் திணைக்களம், பாதுகாப்பு படைகள், அரச புலனாய்வு சேவைகள் மற்றும் அரச அதிகாரிகள் உட்பட பல்வேறு நிறுவனங்கள் அதிகாரிகள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் உட்பட ஒட்டுமொத்த செயல்முறை அடையாளம் காணுதல் மற்றும் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தல் அதன் பிரதான இடம் வகிக்கின்றது. இந்த பரிந்துரைகள் வெற்றிகரமாக செயற்படுத்த தனியொரு நிறுவனத்தினால் முடியாது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விசாரணைகள் செய்ய ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு கடந்த அரசாங்கத்தில் 2019 நியமிக்கப்பட்டது. இந்தோனேசியா தூதுவருடன் இம்தியாஸ் சந்திப்பு. இலங்கைக்கான இந்தோனேசியா தூதுவருடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள், அரசியல், சமூக, பிராந்திய நிலவரங்கள் என்ற பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டுள்ளன. 1100 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் முதல் பள்ளிவாசல் பீருபலை மசியுதல் ஒரு படத்தை தூதுவருக்கு இம்தியாஸ் பரிசாக வழங்கியுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகள் தடம் புரண்டுள்ளன. எமக்கு பாரிய சந்தேகம் உள்ளது. பதுளை ஆயர் தெரிவிப்போம்.
உச்சித்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான சந்தேகங்கள் இல்லாது செய்ய வேண்டுமாக இருந்தால் அதை குறித்து இறுதி அறிக்கை பேராயர் மெல்கினும் ரஞ்சித் ஆண்டகிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்று ஆயர் சங்கத்தின் தலைவரும் பதுளை மறைமாவட்ட ஆயருமான பெர்னாண்டோ அறிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்பு குழுவுக்கு முஸ்லிம் காங்கிரஸ் வழங்கிய ஆலோசனைகள். இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு உகந்த தீர்வை காண்பதற்கு வாய்ப்பாக முன்னர் பேராசிரியர் திச விதாரண தலைமையிலான சர்வகட்சி பிரதிநிதிகள் குழுவின் இறுதி அறிக்கை முன்னிலைப்படுத்தி புதிய அரசமைப்பு விவகாரத்தை கையாள்வது சால பொருத்தமானது என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சுட்டிக்காட்டியுள்ளது. நானோயா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நுவரேலியா ஹட்டன் பிரதான வீதி நானோயா ரதல்ல குறுக்கு வீதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் 13 பேர் படுகாயமடைந்துள்ளனர் என்று போலீசார் அறிவித்துள்ளனர். பஸ்ஸில் 18 பேர் பயணித்திருப்பதுடன் இதில் 13 பேர் பலத்த காயங்களுடன் நுவரேலியா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 250,000 வாக்குகளை பெற்றும் ஐக்கிய தேசிய கட்சி விழவில்லை. ரணில் ஜனாதிபதியானால் ஆசியாவில் சக்திமிக்க நாடாக மாறும். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் இலங்கை ஆசியாவில் சக்திமிக்க நாடாக மாற்றமடையும் என்று பஜீர் அபிவர்த்தன அறிவித்துள்ளார். சம்மாந்துறையில் அமைந்துள்ள இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான டிப்போ வேறு இடத்துக்கு மாற்றப்பட உள்ளதாக வெளியான தகவலையடுத்து அது தொடர்பில் நடவடிக்கை மேற்கொண்டு அந்த டிப்போவை அந்த இடத்திலே நிரந்தரமாக இருக்கச் செய்ய நடவடிக்கை எடுக்கும் நோக்கில் பாராளுமன்ற உறுப்பினர் குழு இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் கிங்ஸ்லி ரணவக்கவை சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றனர். சிறைக்கு சென்று ரஞ்சனை சந்தித்தார் சச்சி பிரேமதாசா. 100,000 மரக்கன்றுகளை நாட்டுவோம் நிகழ்ச்சி திட்டம் ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். 100,000 மரக்கன்றுகளை நாட்டின் தேசிய சார் நிகழ்ச்சி திட்டம் முற்பகல் ஜனாதிபதி கோதபா ராஜபக்ச அவர்களின் தலைமையில் கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் ஆரம்பமானது. இந்த அரசாங்கத்தில் நம்பிக்கை இருக்கின்றது. ஜனாதிபதி கோதபா ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மிகவும் அக்கறையுடன் செயற்படுவதை நீங்கள் காண்பீர்கள் என்று விநாயகமூர்த்தி முரளிதரன் அறிவித்துள்ளார். 2024 ரணில் தலைமையில் ஆட்சி அமைப்பது உறுதி. அரசாங்கத்தை கையகப்படுத்தும் திட்டங்களை முழுமையாக வெளியிட முடியாது. அதனை மிக விரைவில் மக்கள் அறிந்து கொள்வார்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் அறிவித்துள்ளார். இலங்கை அணியின் வேகப்பந்து பயிற்சியாளராக நியமிக்கப்பட்ட சமிந்தவாஸ் திடீர் ராஜினாமா. ஈஸ்டர் தாக்குதல் சந்தேக நபர்கள் ஒவ்வொருவராக விடுதலை செய்யப்படுகின்றனர். சாஃபி சகாப்தீன் என்றவர் சரியா சட்டம் என்றார், பல்கலைக்கழகம் என்றார். இவ்வாறு இன்னும் பல கதை கூறி இப்போது இவை எங்கே. ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்பட்ட 120 அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டனர். நாளுக்கு நாள் ஒவ்வொருவராக விடுதலை செய்யப்பட்ட வண்ணம் உள்ளனர். சிறுபான்மை மக்களின் சார்பாக 3 உப ஜனாதிபதிகள் நியமிக்கப்பட வேண்டும். இலங்கையின் சிறுபான்மை இனங்களான வடகிழக்கு தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், மல்லிக தமிழ் மக்கள் அவர்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் 3 இனங்களுக்கும் உப ஜனாதிபதிகள் 3 பேர் பாராளுமன்றத்தில் சிறுபான்மையினர் மத்தியிலிருந்து தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று ராதாகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். இலங்கையில் பாரதிய ஜனநாயக கட்சியை ஆரம்பிக்க இடமளிக்கவில்லை என்றால் இலங்கையை 2 பிரிப்போம் என்று சிவாஜிலிங்கம் அறிவித்துள்ளார். இலங்கையில் தமிழர்கள் சமாதானம், சமத்துவம் மற்றும் கௌரவத்துடன் வாழ்வதை உறுதி செய்வதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அர்ப்பணிப்புடன் செயற்படுவார். ஃபேஸ்புக்கின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட விருந்து உபசாரம் சுற்றிவளைப்பு 1 மற்றும் 16 ஆண்கள் கைது. கபரண பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மதுபான விருந்து உபசாரம் ஒன்றை சுற்றிவளைத்த போது 16 ஆண்கள் மற்றும் 1 ஆகியோர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோழி திருடிய இராணுவ சிப்பாய் போலீசாரினால் கைது. காலை பிரதேசத்தினைச் சேர்ந்த ஒருவரிடம் கிடைத்த தகவலுக்கு அமைய விசேட சோதனைகள் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதன் போது இராணுவ சிப்பாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேகபர் என்று காலி நீதவான் நீதிமன்றத்தால் ஆஜர்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் வைரஸ் தடுப்பூசிகள் செலுத்தும் நடவடிக்கைகள் வெற்றிகரமாக இடம்பெற்று வருகின்றது. இதனை விரும்பாத சிலர் போலி பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றனர் என்று பதில் சுகாதார அமைச்சர் சன்ன ஜெயசுமன அறிவித்துள்ளார். மத அடையாளங்கள் பொறித்த கை உரைகளுடன் 3 கைது. கண்டி பகுதியில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் அஜித் ரோகண அறிவித்துள்ளார். குரவப்புத்தான மஸ்ஜிதுல் சம்மேளனத்துக்கும் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்துக்கும் இடையிலான ஒன்று கூடல் இடம்பெற்றுள்ளது.
ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிராக இந்தியா ஒருபோதும் செயற்படாது. ஜிஎல் பேரிஸ். ஜெனீவா விவகாரத்தில் இலங்கைக்கு எதிராக இந்தியா ஒருபோதும் செயற்படாது என்று அமைச்சர் ஜிஎல் பேரிஸ் குறிப்பிட்டுள்ளார். ஜெனீவா விவகாரத்தில் இந்தியா இலங்கைக்கு ஆதரவளிக்கும் என்று அதற்கான அவசியம் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நன்றி.